ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் குஷின், அதாவது 2011 2022 அது வரைக்கும் ஒரு 10 இயர்ஸ் கேட்ட, 10 இயர்ஸ்க்கும் மேலேயும் கேட்ட சயின்ஸ் கொஷின் பேப்பர் மட்டும் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட சயின்ஸ் கொஷின் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷினுக்கு மேலே நான் கொடுத்துட்டேன். இந்த வீடியோவில் 100+ கொஷின் சயின்ஸ் கொஷின் மட்டுமே நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். எக்ஸாமுக்கு கிட்ட வந்துருச்சு, அதனால் வந்து ஒரே வீடியோவில் வந்து பேலன்ஸ் இருக்கிற சயின்ஸ் கொஷின் வந்து கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிவிட்டு 100+ கொஷின்ஸ் வந்து இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? டிஎன்பிசி எக்ஸாமில் எல்லாமே கேட்ட குரூப் 2, குரூப் 4, குரூப் 2A சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லாமே வந்து கொஷின் எடுத்திருக்கேன் நான். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து 10க்கு 10 சயின்ஸ் கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு எந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு, நீங்கள் மிஸ் பண்ண சயின்ஸ் டாபிக் மட்டும் நீங்கள் செலக்டிவாக படித்தா கூட 10 out of 9, 8 எடுக்கலாம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணுறதுனால சப்போஸ் அந்த கொஷினே ரிப்பீட்டட் ஆனாலும் நமக்கு எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 out of 10 எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு 10க்கு வந்து 6, 7 ட்ரை பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறதுனால 10 out of 10 கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம வீடியோ யாருன்னா புதுசாக பார்க்குறீங்க, சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு தேவையான வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும் போது பழுப்பு நிறமாக மாறுவது ஏன்? காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும் போது பழுப்பு நிறமாக மாறுவது ஏன்? காற்றிலுள்ள ஆக்சிஜன் மற்றும் பீனாலிக் சேர்மம் வினை புரிவதால். காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும் போது பழுப்பு நிறமாக மாறுவது ஏன்? காற்றிலுள்ள ஆக்சிஜன் மற்றும் பீனாலிக் சேர்மம் வினை புரிவதால். அதனால தான் வந்து பழங்கள் வெட்டி வைக்கும் போது என்ன ஆகுது, பழுப்பு நிறமாக மாறுது. அடுத்த வினா, பின்வருவனவற்றுள் எது உயிரி உரம் அல்ல? பின்வருவனவற்றுள் எது உயிரி உரம் அல்ல? லின்டேன். பின்வருவனவற்றில் எது உயிரி உரம் அல்லனா லின்டேன். அடுத்து, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. இனப்பெருக்க செயல் குறைபாடு, அதாவது மலட்டுத்தன்மை. இனப்பெருக்க செயல் குறைபாடு, அதுதான் வந்து மலட்டுத்தன்மைன்னு சொல்கிறாங்க. விட்டமின் கே குறைவினால் ஏற்படுகிறது. மாலைக்கண் நோய் விட்டமின் டி குறைவினால் ஏற்படுகிறது. இதில் ஏ மற்றும் பி தவறானவை. ஏ மற்றும் பி தவறானவை. இனப்பெருக்க செயல் குறைபாடு விட்டமின் கே குறைவினால் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. மாலைக்கண் நோய் விட்டமின் டி குறைவினால் ஏற்படுகிறது. ரெண்டு விட்டமின்மே தப்பு. ஓகேங்களா? அடுத்து, வலது வென்ட்ரிக்கலிலிருந்து இதய கீழறை நுரையீரல் தமனிக்கு இரத்தம் செல்வதை ஒழுங்குபடுத்தும் வால்வின் அடைப்பான் பெயர். வலது வென்ட்ரிக்கலிலிருந்து இதய கீழறை நுரையீரல் தமனிக்கு இரத்தம் செல்வதை ஒழுங்குபடுத்தும் வால்வின் பெயர் பிறைச்சந்திர வால்வு. தென் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா, பிக்சர் குவாலிட்டி வந்து மேலே இருக்கிற செட்டிங்ஸில் வந்து நீங்கள் டிஸ்பிளேயில் ஒரு மேலே ஒரு ஓரமாக இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா வரும். அந்த செட்டிங்ஸில் நீங்கள் பிக்சர் குவாலிட்டி வந்து ஹையாக வச்சுக்கோங்க. அடுத்த வினா, வரிசை 1 உடன் வரிசை 2 பொருத்துக. வரிசை 1 உடன் வரிசை 2 பொருத்துக. கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. கிளைகாலிசிஸ் வந்து சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. கிரேப் சுழற்சி பைருவிக் அமில ஆக்சிஜனேற்றம். கிளைகாலிசிஸ்க்கு வந்து 4, சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. கிரேப் சுழற்சி 3, பைருவிக் அமில ஆக்சிஜனேற்றம். எலக்ட்ரான் கடித்தல் சங்கிலி ஏடிபிக்கள் உருவாகிறது. நொதித்தல் வந்து ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவதில்லை. அடுத்து, எந்த மின்கலம் வெப்பம் உயரும்போது இணைப்பு துண்டிக்கப்பட்டு குளிர்ந்த நிலையில் மீண்டும் இயங்க தொடங்கும்?
எந்த மின்கலம் வெப்பம் உயரும்போது இணைப்பு துண்டிக்கப்பட்டு குளிர்ந்த நிலையில் மீண்டும் இயங்க தொடங்கும்? லித்தியம் அயனி. லித்தியம் அயனி. அடுத்த வினா, லென்ஸ் ஒன்றின் திறன் 0.5 டயாமீட்டர் எனில் அதன் குவிய தூரம் மற்றும் வகை என்ன? லென்ஸ் ஒன்றின் திறன் 0.5 டயாப்டர் எனில் அதன் குவிய தூரம் என்ன, குவிய தூரம் மற்றும் வகை என்ன? 2 மீட்டர் குழி, 2 மீட்டர் கமா குழி. குவிய தூரம் வந்து 2 மீட்டர், வகை வந்து குழி. லென்ஸ் ஒன்றின் திறன் 0.5 டயாப்டர் எனில் அதன் குவிய தூரம் மற்றும் வகை, குவிய தூரம் 2 மீட்டர், வகை வந்து குழி. அடுத்த வினா, வேறுபட்டு இருப்பதை கண்டுபிடி. வேறுபட்டு இருப்பதை கண்டுபிடி. வெப்பத்துடன் சம்பந்தப்பட்டது ஒரு செயலில், வெப்பத்துடன் சம்பந்தப்பட்டது ஒரு செயலில் உட்கவர்தல். உட்கவர்தல். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பொட்டாசியம் குளோரைடு, இதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பொட்டாசியம் குளோரைடு தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? பொட்டாசியம் குளோரைடு வந்து தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் யூஸ் பண்ணுறாங்க. எப்சம் உப்பு வந்து மலச்சிக்கலை தீர்க்க யூஸ் பண்ணுறாங்க. எப்சம் உப்பு வந்து மலச்சிக்கலை தீர்க்க. காப்பர் சல்பேட் உப்பு பூஞ்சை கொல்லியாக பயன்படுகிறது. பொட்டாசியம் நைட்ரேட் வந்து பட்டாசில் தயாரிக்க பயன்படுகிறது. பொட்டாசியம் குளோரைடு வந்து தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் எப்சம் உப்பு மலைச்சிக்கலை தீர்க்க. காப்பர் சல்பேட் உப்பு வந்து பூஞ்சை கொல்லியாக பயன்படுகிறது. பொட்டாசியம் நைட்ரேட் வந்து பட்டாசில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த வினா, சரியான கூற்றை தேர்வு செய்க. அண்ட அணு வெளியேற்றத்திற்கு பிறகு கிராஃபியன் பாலிகில்கள் உடைந்து கார்பஸ் லூட்டியாக மாறுகிறது. கார்பஸ் லூட்டியம் ஒரு நாளமில்லா சுரப்பியாக மாறுகிறது. அண்ட அணு வெளியேற்றத்திற்கு பிறகு கிராஃபியன் பாலிகல்கள் உடைந்து கார்பஸ் லூட்டியமாக மாறுகிறது. கார்பஸ் லூட்டியம் ஒரு நாளமில்லா சுரப்பியாக மாறுகிறது. இதில் 1 மற்றும் 2 சரி. அடுத்த வினா, சூடோமோனஸ் எனும் மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியாவை கண்டறிந்தவர். சூடோமோனாஸ் எனும் மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியாவை கண்டறிந்தவர் டாக்டர் ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி. டாக்டர் ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி. அடுத்த வினா, பின்வருவனவற்றில் தவறான கூற்றுகளை குறிப்பிடுக. பின்வருவனவற்றில் தவறான கூற்றுகள் 3, 4. சரியான கூற்று 1, 2, அதை நம்ம படிச்சிடலாம். தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்பவை தற்சார்பி உயிரிகள்னு சொல்லுவாங்க. தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்பவை தற்சார்பு உயிரிகள்னு சொல்லுவாங்க. தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாதவை பிறசார்பு உயிரிகள், பிற உயிரினங்களை சார்ந்திருக்கும். தற்சார்பு உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து புல், மரம், தாவரங்கள், மரங்கள், அதெல்லாம் வந்து தற்சார்பு உயிரிகள். பிற சார்பு உயிரிகள்னால் விலங்குகள், மனிதர்கள்லாம் வந்து பிறரை சார்ந்துதான் இருப்பாங்க. தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்பவை தற்சார்பு உயிரிகள், தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாதவை பிறசார்பு உயிரிகள். இதில் 2 மாற்றி கொடுத்துருப்பாங்க 3, 4. அப்போ 3, 4 வந்து தவறு. எய்ட்ஸ் வைரஸ் எந்த ஜீனோமால் ஆனது? எய்ட்ஸ் வைரஸ் எந்த ஜீனோமால் ஆனதுன்னா ஆர்என்ஏ. ஆர்என்ஏ. அடுத்த வினா, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் சரியான விடையை எழுது. 1 மட்டும்தான் அதில் சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் சரியான விடையை எழுது. கார்படை மேகங்களானது, கார்படை மேகங்களானது செங்குத்தான மேகங்களாகும். கார்படை மேகங்களானது செங்குத்தான மேகங்கள். 3, 2, 3, 4 வந்து தவறு, ஓகேங்களா? கார்படை மேகங்கள் வந்து செங்குத்தான மேகங்கள். அடுத்து, மக்கள்தொகை சீரற்று பரவி கிடக்க முக்கிய இரு காரணிகள். மக்கள்தொகை சீரற்று பரவி கிடக்க முக்கிய இரு காரணிகள் நிலத்தோற்றம் மற்றும் காலநிலை. நிலத்தோற்றம் மற்றும் காலநிலை. அடுத்து,
சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 மற்றும் 3 வந்து தவறானது. 1, 2 மட்டும் 3 தவறானது. மனிதர்கள் அதிக உற்பத்திக்காக பயன்படுத்தும் உர வகைகள் நீரில் அடித்து செல்லப்பட்டு நீர்நிலைகளை சென்றடைவதை மெகையூட்ட வளமுறுதல் என்கிறோம். மனிதர்கள் அதிக உற்பத்திக்காக பயன்படுத்தும் உர வகைகள் நீரில் அடித்து செல்லப்பட்டு நீர்நிலைகளை சென்றடைவதை மிகையூட்ட வளமுறுதல் என்கிறோம். மாசடைந்த நீர் நீர்நில சூழ்தொகுதியை பாதிக்கிறது. மாசடைந்த நீர் நீர்நில சூழ்தொகுதியை பாதிக்கிறது. அடுத்த வினா, 16வது மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் அதிக வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ள தொகுதி. 16வது மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் அதிக வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ள தொகுதி வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி. அடுத்து, தூர்தர்ஷன் காற்று அலைகளின் மூலமாக இலவச டிடிஎச் சேவை அளிக்கும் அலைவரிசைகள். தூர்தர்ஷன் காற்று அலைகளின் மூலமாக இலவச டிடிஎச் சேவை அளிக்கும் அலைவரிசைகள் 1 மற்றும் 2. கேயு அலைவரிசை டிடி டைரக்ட் ப்ளஸ். அடுத்த வினா, பொறுத்துக விசை வந்து நியூட்டன், அதன் அலகு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஆற்றல் உந்திறன் உந்தம் விசை கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் அதோட அலகுகள் கொடுத்துருக்காங்க. விசைனா நியூட்டன், உந்தம்னா கிகி மீட்டர் பை வினாடி. உந்தம்னா வாட், திறன்னா வாட், ஆற்றல்னா ஜூல். விசைனா நியூட்டன், உந்தம்னா கிகி மீட்டர் பை வினாடி, திறன்னா வாட், ஆற்றல்னா ஜூல். அடுத்த வினா, சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு கண்ணாடி டம்ளரில் மண்ணெண்ணெய் நீர் பாதரசம் எடுத்து கொள்ளப்பட்டால் அவற்றின் நிலைகளை டம்ளரின் மேலிருந்து கீழ் வரை வரிசைப்படுத்து. ஒரு கண்ணாடி டம்ளரில் மண்ணெண்ணெய் நீர் பாதரசம் எடுத்து கொள்ளப்பட்டால் அவற்றின் நிலைகளை டம்ளரின் மேலிருந்து கீழ் வரை வரிசைப்படுத்து. மண்ணெண்ணெய், அப்புறம் நீர், அதுக்கப்புறம் பாதரசம். மேலிருந்து கீழ்னா மேலே மிதக்கிறது மண்ணெண்ணெய், அதுக்கப்புறம் நீர், அதுக்கு கீழே பாதரசம். அடுத்து, 22 கேரட் தங்கத்தின் சதவீதம் என்ன? 22 கேரட் தங்கத்தின் சதவீதம் 91.67%. 91.67%. அடுத்து, எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் எது? எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் கால்சியம் பாஸ்பேட். அடுத்து, பின்வருவனவற்றில் எது பூச்சிக்கொல்லி இல்லை? துத்தநாக சல்ஃபைடு, டிடிடி, பிஹெச்சி, துத்தநாக பாஸ்பேட், இதெல்லாம் பூச்சிக்கொல்லி. துத்தநாக சல்ஃபைடு மட்டும் பூச்சிக்கொல்லி இல்லை. அடுத்த வினா, தவறான ஜோடியை கண்டறிக. இதில் 4 மட்டும்தான் தவறான ஜோடி. சரியான ஜோடியெலாம் நம்ம பார்த்துடலாம். அல்புமீன் வந்து நீர் சமநிலை, குளோபிமீன் வந்து நோய் எதிர்ப்பாற்றல், பைரினோஜன் வந்து இரத்த முறைதல். அல்புமீன் நீர் சமநிலை, குளோபிமீன் நோய் எதிர்ப்பாற்றல், பைரினோஜன் இரத்த முறைதல். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் புல்வெளி மண்டலத்தின் உணவுச் சங்கிலி எது? புல் வெட்டுக்கிளி தவளை பாம்பு கழுகு. புல்லை சாப்பிட்றது வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளிக்கு சாப்பிட்றது தவளை, தவளை சாப்பிட்றது பாம்பு, பாம்பு சாப்பிட்றது கழுகு. அடுத்து, குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் வாயு குளோரோஃப்ளோரோகார்பன். அடுத்து, இதில் பி தான் கரெக்டான ஆன்சர். 1 மற்றும் 3, மிதிலேஷன் என்றால் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து 1, 3 மட்டும். டிஎன்ஏவில் ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணும் இயற்கை நடைமுறை. உயிர் நூலை சார்ந்த காலக்கணிப்பு பொறி. மீத்திலேஷன்னா. அடுத்து, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இதில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் 1, 2 சரி. ஏட்ரியோ வென்டிகுலார் வால்வுகள் மூடுவதால்
லப் என்ற ஒலி தோன்றுகிறது. ஏச்சியோ வென்ட்ரிக்குலோர் வால்வுகள் மூடுவதால் லப் என்ற ஒலி தோன்றுகிறது. அரைச்சந்திர வால்வுகள் மூடுவதால் டப் என்ற ஒலி தோன்றுகிறது. ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வுகள் மூடுவதால் லப் என்ற ஒலி தோன்றுகிறது. அரைச்சந்திர வால்வுகள் மூடுவதால் டப் என்ற ஒலி தோன்றுகிறது. இதய துடிப்பு வந்து எப்படி கேட்கணும்னா லப் டப் லப் டப்னு, அதுதான் வந்து எப்படி கேட்குதுன்னு விவரிக்கிறாங்க. அடுத்து, இரத்தம் உறைதலுக்கு அவசியமான விட்டமின் மற்றும் தாது உப்பை பயிரிடு. இரத்தம் உறைதலுக்கு அவசியமான விட்டமின் மற்றும் தாது உப்பு விட்டமின் கே மற்றும் கால்சியம். விட்டமின் கே மற்றும் கால்சியம். அடுத்த வினா, இதுக்கு ஏதான் ஆன்சர்? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் குறிப்பிட்டுள்ள பாகங்களை சரியான வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு டியூசி வளையம், அப்புறம் எதிர்கோடான் வளையம், அப்புறம் டிஹெச்யு வளையம். டியூசி வளையம், எதிர்கோடான் வளையம், டிஹெச்யு வளையம். அடுத்து, ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு எது? ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு ஆக்சிஜன். தாவரங்கள் மரங்கள் வெளியிடுற ஆக்சிஜனை தான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு தான் தாவரம் யூஸ் பண்ணிக்குது. அடுத்து, ஆனால் நைட் டைமில் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியிடும்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது பாருங்கள், ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒளிச்சேர்க்கையின் போது தான் ஆக்சிஜன் வரும், ஆனால் நைட் டைமில் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியிடும். நைட் டைமில் மரத்துக்கடியில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போது நம்மளும் கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியிடுவோம், மரமும் கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியிடும். அந்த டைமில் வந்து நமக்கு மூச்சு திணறல் ஏற்படும். மரத்துக்கடியில் படுத்தோம்னா நமக்கு என்ன சொல்லுவாங்க பெரியவங்களாம், பேய் அமுக்கும் பிசாசு அமுக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா அங்கே வந்து நமக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும் நைட் டைமில், அதனால் வந்து மரத்துக்கடியில் நம்ம படுக்கக்கூடாது. கூற்று ஏ, கூற்று ஆர், இதில் ரெண்டுமே கரெக்டு. புயலின் போது அலைகளின் உயரத்தை குறைக்க கப்பலை சுற்றி எண்ணெய் ஊற்றப்படுகிறது. புயலின் போது அலைகளின் உயரத்தை குறிக்க கப்பலை சுற்றி எண்ணெய் ஊற்றப்படுகிறது. எண்ணெயின் பரப்பு இழுவிசை கடல் நீரின் பரப்பு இழுவிசையை விட குறைவு, அலையின் சீற்றத்தை குறைக்கும். புயலின் போது அலைகளின் உயரத்தை குறிக்க கப்பலை சுற்றி எண்ணெய் ஊற்றப்படுகிறது. எண்ணெயின் பரப்பு இழுவிசை கடல் நீரின் பரப்பு இழுவிசையை விட குறைவு, அலையின் சீற்றத்தை குறைக்கும். அடுத்து வந்து, பின் வருவனவற்றில் எதில் மின்னூட்டங்களுக்கிடையே உணரப்படும் விலக்கு மற்றும் ஈர்ப்பு விசை பயன்படுகிறது? பின் வருவனவற்றில் எதில் மின்னூட்டங்களுக்கிடையே உணரப்படும் விலக்கு மற்றும் ஈர்ப்பு விசை பயன்படுகிறதுனா, நிலைமின் வண்ணம் தெளித்தல். நிலைமின் வண்ணம் தெளித்தல். அடுத்து, இரண்டு தனி ஊசலின் அலைவு காலம் 2:1 என்ற விகிதத்தில் உள்ளது, அவைகளின் நீளத்திற்கான விகிதம் முறையே. இரண்டு தனி ஊசலின் அலைவு காலம் 2:1 என்ற விகிதத்தில் உள்ளது, அவைகளின் நீளத்திற்கான விகிதம் முறையே 4:1 4:1. தொலை நுண்ணுணர்வு விண்கலன்களை அது விண்ணில் செலுத்தப்பட்ட வருடத்தை மேலாக அடுக்குக. தொலை நுண்ணுணர்வு விண்கலங்களை அது விண்ணில் செலுத்தப்பட்ட வருடத்தை மேலாக அடுக்குக. ஃபஸ்ட்டு வந்து ட்ரையோஸ், அடுத்து லேண்ட்சாட், அடுத்து ஸ்பாட், அடுத்து ஐஆர்எஸ். ட்ரையோஸ், லேண்ட்சாட், ஸ்பாட், ஐஆர்எஸ். அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டவைகளிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். தொடர்ச்சியான இடியுடன் கூடிய புயலின் விளைவால் ஏற்படுவது. நிலச்சரிவும் வெள்ளமும். உரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? ஒன்றும் ரெண்டும் அது விலை குறைவாக கிடைக்க வேண்டும், அது தாவரங்களால் எளிதில் உறிஞ்சத்தக்க வகையில் இருக்க வேண்டும். அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வேதிப்பொருட்களின் குழுமத்திற்கு பொருந்தாததை கண்டறி. யூரியா மட்டும். யூரியா பிஹெச்சி டிடிடி 2,4-D வந்து ஒரு வகையை சார்ந்தது, யூரியா வந்து வேறு வகையை சார்ந்தது. அடுத்து, பின்வருவனற்றில் எது இஎம்பி வழித்தடம் எனவும் அழைக்கப்படும்? கிளைகாலிசிஸ். அடுத்து, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இதில் பி தான் கரெக்டான ஆன்சர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். பூச்சுண்ணம் தாவரம் பூச்சிகளின் உடலில் உள்ள புரோட்டீன்களை செரிக்கின்றது.
செரிக்கின்றன. பூச்சி உண்ணும் தாவரம் பூச்சிகளின் உடலில் உள்ள புரோட்டீன்களை செரிக்கின்றன. பூச்சி உண்ணும் தாவரம் நைட்ரஜன் பற்றாக்குறை உள்ள மண்ணில் வளரும். பூச்சி உண்ணும் தாவரம் பூச்சிகளின் உடலில் உள்ள புரோட்டீன்களை செரிக்கின்றன. பூச்சி உண்ணும் தாவரம் நைட்ரஜன் பற்றாக்குறை உள்ள மண்ணில் வளரும். அடுத்து, பென்சிலில் உள்ள எழுதும் பொருளின் கலவை கார்பன் மற்றும் களிமண். பென்சிலில் உள்ள எழுதும் பொருளின் கலவை கார்பன் மற்றும் களிமண். அடுத்து, அமிலம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? அமிலம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை 1 மற்றும் 3. 1 மற்றும் 3. 2011 ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக சேர்ந்த நாடு தெற்கு சூடான். 2011 ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக சேர்ந்த நாடு தெற்கு சூடான். அடுத்து, பாசிகளை ஆய்ந்தறியும் அறிவியலின் பெயர் பைக்காலஜி. பாசிகளை ஆய்ந்தறியும் அறிவியலின் பெயர் பைக்காலஜி. அடுத்து, சுவாசித்தலுக்கு பயன்படும் நிறமி ஹீமோக்ளோபின். இது இரத்த சிவப்பு அணுக்களில் காணப்படுகிறது. அத்தகைய நிறமியற்ற இரத்தம் பெற்ற விலங்கு கரப்பான் பூச்சி. சுவாசித்தலுக்கு பயன்படும் நிறமி ஹீமோக்ளோபின். இது இரத்த சிவப்பு அணுக்களில் காணப்படுகிறது. அத்தகைய நிறமியற்ற இரத்தம் பெற்ற விலங்கு கரப்பான் பூச்சி. அடுத்து, வீட்டில் பயன்படுத்தப்படும் 40 வாட் குழல் விளக்குக்கு எவ்வளவு மின்னோட்டம் செலவிடப்படுகிறது? வீட்டில் பயன்படுத்தப்படும் 40 வாட் குழல் விளக்குக்கு எவ்வளவு மின்னோட்டம் செலவிடப்படுகிறது? 0.2A. அடுத்த வினா, கண் லென்ஸின் ஒளிபுகா தன்மை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கண் லென்ஸின் ஒளிபுகா தன்மை கண்புரைன்னு சொல்லுவாங்க, கண்புரை. தேனில் காணப்படும் சரியான மூலப்பொருட்கள் யாவை? தேனில் காணப்படும் சரியான மூலப்பொருட்கள் சுகர் அதாவது சர்க்கரை, தாதுப்புக்கள், மகரந்தத்தூள், விட்டமின். தேனில் காணப்படும் சரியான மூலப்பொருட்கள் சர்க்கரை, தாதுப்புக்கள், மகரந்தத்தூள், விட்டமின்கள். அடுத்து, மரபியல் குறைபாடு நோய்களை அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் தடுக்க உதவும் முறை. மரபியல் குறைபாடு நோய்களை அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் தடுக்க உதவும் முறை கருச்செல் ஜீன் சிகிச்சை முறை. கருச்செல் ஜீன் சிகிச்சை முறை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 கரெக்டு பட் 2 தவறு. ஓகேங்களா? 1 சரி 2 தவறு. மரங்களை வெட்டுவதால் சூழ்மண்டலம் நீர் மற்றும் நில வாழிடம் பாதிக்கிறது. உயிர்களுக்கு அதிக உணவு கிடைக்கும். மரங்களை வெட்டுவதால் சூழ்மண்டலம் பாதிக்கும். எப்படி நிறைய உணவு கிடைக்கும்? அப்போ 2வது தவறு, 1 மட்டும் சரி. அடுத்து, கார்கினை லென்ஸினால் நோக்கும் போது பல அறைகளாக தெரிகின்றன. இந்த நிகழ்ச்சி மூலம் தாவரங்கள் பல செல்களால் ஆனவை என்று கண்டறிந்தவர். கார்கினை லென்ஸினால் நோக்கும் போது பல அறைகளாக தெரிகின்றன. இந்த நிகழ்ச்சி மூலம் தாவரங்கள் பல செல்களால் ஆனவை என்று கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக். ஒளிச்சேர்க்கை நடைபெற தேவையான முக்கிய மூலப்பொருட்கள். ஒளிச்சேர்க்கை நடைபெற தேவையான மூலப்பொருட்கள் 1 மற்றும் 2. சூரிய ஒளி, பசுங்கனிகம், CO2H2O. ஒளிச்சேர்க்கை நடைபெற தேவையான முக்கிய மூலப்பொருட்கள் சூரிய ஒளி, பசுங்கனிகம், CO2 மற்றும் H2O. அடுத்து, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கு ஏது ஆன்சர்? கத்திரி வந்து செர்ரி, ஆப்பிள் வந்து ஃபோம், பட்டாணி வந்து லெக்யூம், வெண்டை வந்து அரை வெடிக்கணி. கத்திரி வந்து ஃபெர்ரி, ஆப்பிள் வந்து ஃபோம், பட்டாணி வந்து லெக்யூம், வெண்டை வந்து அரை வெடிக்கணி. அடுத்து, சுவாச தளப்பொருட்கள் என்பன. சுவாச தளப்பொருட்கள் என்பன 1, 2, 3. 1, 2, 3. கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம். சுவாச தளப்பொருட்கள் என்பன கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம். அடுத்து, இது வந்து ஒரு மேக்ஸ் க்வெஸ்சன், அது நாம் வந்து பார்க்க வேண்டாம். அடுத்து சயின்ஸ் க்வெஸ்சன் போயிடலாம். அலுமினோ வெப்ப ஒடுக்க முறையில் அலுமினியத்தின் பங்கு. அலுமினோ வெப்ப ஒடுக்க முறையில் அலுமினியத்தின் பங்கு ஒடுக்கியாக பயன்படும்.
அடுத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. நன்கு தூளாக்கப்பட்ட நிக்கல் வந்து ஒடுக்க வினை காரணியாக யூஸ் ஆகும். அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட், ஆக்சிஜனேற்றி. ஆக்சிஜனேற்றியாக பயன்படுகிறது. எலக்ட்ரான் இழுத்தல் வந்து ஆக்சிஜன் ஏற்றம். எலக்ட்ரான் ஏற்றல் வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம். ஆக்சிஜன் ஒடுக்கத்தில் வந்துடும். நன்கு தூளாக்கப்பட்ட நிக்கல் வந்து ஒடுக்க வினை காரணி. அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆக்சிஜன் ஏற்றி. எலக்ட்ரான் இருத்தல் ஆக்சிஜன் ஏற்றம். எலக்ட்ரான் ஏற்றல் வந்து ஆக்சிஜன் ஒடுக்கத்தில் வந்துடும். அடுத்து பசுந்தால் உரம் கீழ் காண்பவற்றில் எதிலிருந்து பெறப்படுகிறது? சணப்பை மற்றும் கொத்தவரை. சணப்பை மற்றும் கொத்தவரையிலிருந்து பசுந்தால் உரம் எடுக்கிறாங்க. அடுத்து மின்முலாம் பூசுதல் என்பது ஒரு உலோகத்தின் பரப்பின் மீது மற்றொரு உலோகத்தினை மின்னார் பகுப்பு மூலம் பூசப்படுதல் ஆகும். ஒரு வெள்ளி கரண்டியின் மீது தங்கத்தினை மின்புலாம் பூசுதல் முறையில் வெள்ளி கரண்டி டேஸாக எடுத்து கொள்ளப்பட வேண்டும்னா எதிர்மின்வாயாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். மின்முலாம் பூசுதல் என்பது ஒரு உலோகத்தின் பரப்பின் மீது மற்றொரு உலோகத்தினை மின்னார் பகுப்பு மூலம் பூசப்படுதல். ஒரு வெள்ளி கரண்டியின் மீது தங்கத்தினை மின்புலாம் பூசுதல் முறையில் வெள்ளி கரண்டி லேசாக எடுத்துக்கொள்ளப்படும்னா எதிர்மின்வாயாக எடுத்துக்கொள்ளப்படும். கேத்தோடு. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்ந்து எது எவை சரி என கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் தேர்க. இதில் ரெண்டு மட்டுமே சரியானது. ஆக்சிஜன் ஏற்றத்தில் எலக்ட்ரான் இழத்தல் நடைபெறுகிறது. இதுவே எலக்ட்ரான் ஏற்றல்னா வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம்னு சொல்லுவாங்க. அடுத்து கீழ்காண்பவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? பிஹெச் மதிப்பீடு வந்து எஸ்பிஎல் சோரன்சன். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் சரியானதை தேர்ந்தெடு. இது சூரியனை விட 3 மடங்கு வெப்பமானது. மனித உடலில் இயல்பான இரத்த குளுக்கோஸின் அளவு. 80 120 எம்ஜி டிவைடட் பை 100 ml. 100 ml வந்து 80 to 120 mg இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான விடை. பிளத்தல்னா வந்து பாக்டீரியா. பிளத்தல் முறை வந்து பாக்டீரியா. முட்டுகள் வந்து ஹீஸ்ட். துண்டாதல் வந்து ஹால்கா. மகரந்த சேர்க்கை வந்து பூக்கும் தாவரங்கள். பிளத்தல் வந்து பாக்டீரியா, மொட்டுக்கள் வந்து ஹீஸ்ட், துண்டாதல் வந்து ஹால்கா, மகரந்த சேர்க்கை வந்து பூக்கும் தாவரங்கள். அடுத்த வினா, களிமண் கலந்த நீரை தூய நீராக மாற்ற பயன்படுத்தப்படும் பொதுவான வேதிப்பொருள் எது? படிகாரம். படிகாரம்னு சொல்லுவாங்க. அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இதில் கூற்று ஒன்று, அதாவது கூற்றும் காரணமும் சரி. ஓகேங்களா? தலைகீழ் சவ்வுடு பரவல் நீரை தூய்மைப்படுத்துதலில் உதவுகிறது. இது ஒரு சவ்வின் மூலம் நிகழும் தொழில்முறை வடிகட்டுதல் ஆகும். குறிப்பிட்ட சவ்வின் வழியே அழுத்தம் செலுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான மூலக்கூறுகள் மற்றும் அயனிகள் நீக்கப்படுகின்றன. தலைகீழ் சவ்வுடு பரவல் நீரை தூய்மைப்படுத்துதலில் உதவுகிறது. இது ஒரு சவ்வின் மூலம் நிகழும் தொழில்முறை வடிகட்டுதல் ஆகும். குறிப்பிட்ட சவ்வின் வழியே அழுத்தம் செலுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான மூலக்கூறுகள் மற்றும் அயனிகள் நீக்கப்படுகின்றன. அடுத்த வினா, மரபணுக்கள் மற்றும் குரோமோசோம்களில் ஏற்படும் திடீர் மாற்றம் என்ன சொல்கிறாங்கன்னா சடுதி மாற்றம்னு. மரபணுக்கள் மற்றும் குரோமோசோம்களில் ஏற்படும் திடீர் மாற்றம் என்று சடுதி மாற்றம்னு சொல்லுவாங்க. அடுத்து
கீழ்காண்பவற்றில் எந்த கிரகம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றும்? கீழ்காண்பவற்றில் எந்த கிரகம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும்னா வெள்ளி. கீழ்காண்பவற்றில் எந்த கிரகம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும்னா வெள்ளி. அறிவியலை கற்பதால் கற்பவர் வளர்த்து கொள்வது. அறிவியலை கற்பதால் கற்பவர் வளர்த்து கொள்வது மனதின் அறிவியல் அணுகுமுறை. அறிவியலை கற்பதால் கற்பவர் வளர்த்து கொள்வது மனிதன் அறிவியல் அணுகுமுறை. அடுத்த வினா, போலியோவிற்கான தடுப்பூசி என்ன? போலியோவிற்கான தடுப்பூசி வந்து ஆப்ஷன் டி, மந்தமாக்கப்பட்ட போலியோ தடுப்பு மருந்து மற்றும் வாய்வழி போலியோ தடுப்பு மருந்து. மந்தமாக்கப்பட்ட போலியோ தடுப்பு மருந்து மற்றும் வாய்வழி போலியோ தடுப்பு மருந்து. அடுத்த வினா, பிரச்சனைகளை டேஷ் வேகத்தையும் திறனையும் பகுத்தறிதல் ஆய்வு திறன் மேம்படுத்துகிறது. பிரச்சனைகளை டேஷ் வேகத்தையும் திறனையும் பகுத்தறிதல் ஆய்வு திறன் மேம்படுத்துகிறதுன்னா தீர்ப்பதில், பிரச்சனைகளில் தீர்ப்பதில் வேகத்தையும் திறனையும் பகுத்தறிதல் ஆய்வின் திறன் மேம்படுத்தப்படுகிறது. அடுத்து, பழங்களின் கெடாநிலை காலத்தை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் கதிர்களானவை. பழங்களின் கெடாநிலை காலத்தை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் கதிர்களானவை காமா கதிர்கள். காமா கதிர்கள். அடுத்து, ஒளி ஆற்றல் பெருக்கியின் அலகு டெசிபல் என்று குறிப்பதற்கான காரணம் என்ன? ஒளி ஆற்றல் பெருக்கியின் அலகு டெசிபல் என்று குறிப்பதற்கான காரணம் நம்முடைய செவி உணர்வு. நம்முடைய செவி உணர்வு. அடுத்த வினா, முற்று திசைவேகம் என்பது கீழ்கண்ட எதோடு தொடர்புடையது? முற்று திசைவேகம் என்பது கீழ்கண்ட எதோடு தொடர்புடையதுனா பாகியல் விசையோடு தொடர்புடையது. பாகியல் விசை. அடுத்த வினா, சூரியனுக்கு அடுத்தாற்போல் புவிக்கு அருகிலுள்ள விண்மீன் எது? சூரியனுக்கு அடுத்தாற்போல் புவிக்கு அருகிலுள்ள விண்மீன் ஆல்ஃபா செஞ்சுரி. ஆல்ஃபா செஞ்சுரி. அடுத்து, மனப்பாட நினைவாற்றல் என்பது சொற்சார் பொருள்களை நினைவூட்டும் திறனாகும். மனப்பாட நினைவாற்றல் என்பது சொற்சார் பொருள்கள் நினைவூட்டும் திறனாகும். இதை அளவிட பயன்படும் பொதுவான முறைகள் என்பது மேற்கூறிய அனைத்தும். இவைகள் அனைத்தும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நினைவு கூறுதல், அங்கீகரித்தல், திரும்ப ஒப்புவித்தல். மனப்பாட நினைவாற்றல் என்பது சொற்சார் பொருள்களை நினைவூற்றும் திறனாகும். இதை அளவிட பயன்படும் பொதுவான முறை நினைவு கூறுதல், அங்கீகரித்தல், திரும்ப ஒப்புவித்தல். அறிவார்ந்த நடத்தை கீழ்கண்டவற்றில் எதனை நேரடியாக சார்ந்துள்ளது? அறிவார்ந்த நடத்தை கீழ்கண்டவற்றில் எதனை நேரடியாக சார்ந்துள்ளதுனா நினைவாற்றலை சார்ந்துள்ளது. நினைவாற்றலை சார்ந்துள்ளது. அதிக ஆற்றலுடன் விளங்கும் கதிர்வீச்சு டேஸ் ஆகும். அதிக ஆற்றலுடன் விளங்கும் கதிர்வீச்சு எக்ஸ் கதிர். அதிக ஆற்றலுடன் விளங்கும் கதிர்வீச்சு எக்ஸ் கதிர்னு சொல்கிறாங்க. எக்ஸ் கதிர். அடுத்து, திறந்த மனப்பான்மை என்ற பண்பு டேஸ் ஆகும். திறந்த மனப்பான்மை என்ற பண்பு வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் மனப்பான்மை. திறந்த மனப்பான்மை என்ற பண்பு வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் மனப்பான்மை. அடுத்து, ஏன் இரண்டு சக்கர வாகனங்களில் டீசல் என்ஜின் பொருத்தப்படுவதில்லை? ஏன் இரண்டு சக்கர வாகனங்களில் டீசல் என்ஜின் பொருத்தப்படுவதில்லைனா அதிக திறன். அதிக திறன். ஏன் இரண்டு சக்கர வாகனங்களில் டீசல் என்ஜின் பொருத்தப்படுவதில்லைனா அதிக திறன் இருப்பதால். அடுத்து, வாட்டின் கணக்கீட்டில் 1 HP-இன் மதிப்பு. வாட்டின் கணக்கீட்டில் 1 HP-இன் மதிப்பு 746 வாட். வாட்டின் கணக்கீட்டில் 1 HP-இன் மதிப்பு 746 வாட்னு சொல்லுவாங்க. அடுத்து, அறிவியல் மனப்பான்மையின் பரிணாமங்கள் என்பவை. அறிவியல் மனப்பான்மையின் பரிணாமங்கள் என்பவை 1, 2, 3, 4 எல்லாமே. கூர்ந்து உற்றுநோக்கல், அறிவார்ந்த நேர்மை, பாகுபாடற்ற சிந்தனை, பிரதிபலிக்கும் சிந்தனை. கூர்ந்து உற்றுநோக்கல், அறிவார்ந்த நேர்மை, பாகுபாடற்ற சிந்தனை, பிரதிபலிக்கும் சிந்தனை. அடுத்து, சூரிய புள்ளிகள் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படும். சூரிய புள்ளிகள் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படும்னா 11 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அடுத்து, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க.
CO2 பசுமையில்லா வாயு உலக வெப்பமாதலை அதிகரிக்கிறது. CO2 பசுமையில்லா வாயு உலக வெப்பமாதலை அதிகரிக்கிறது. CO2 அகச்சிவப்பு கதிர்வீச்சுகளை ஈர்த்து கொள்கிறது. CO2 அகச்சிவப்பு கதிர்வீச்சுகளை ஈர்த்து கொள்கிறது. CO2 பசுமையில்லா வாயு உலக வெப்பமாதலை அதிகரிக்கிறது. CO2 அகச்சிவப்பு கதிர்வீச்சுகளை ஈர்த்து கொள்கிறது. அடுத்து ஃப்ரானஃபர் வரிகள் டேஸ் நிறமாலைக்கு எடுத்துக்காட்டாகும். ஃப்ரானஃபர் வரிகள் டேஸ் நிறமாலைக்கு எடுத்துக்காட்டுனா வரி உட்கவர். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் JJ தாம்சன். வான ஊர்தியின் இறக்கை டேஸ் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. பெர்னோலி தோற்றம். கற்ற கருத்தை மாற்றமில்லாமல் அப்படியே திருப்பி கூறுவது. மனப்பாட நினைவாற்றல். கற்ற கருத்தை மாற்றமில்லாமல் அப்படியே திருப்பி கூறுவது மனப்பாட நினைவாற்றல். அடுத்து எந்த மின்னூட்ட நிலையமைப்பு சீரான மின்புலத்தை உருவாக்கும். சீரான மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதனம். அடுத்து ஆசிய யானையின் அறிவியல் பெயர் வந்து எலிஃபஸ் மேக்சிமஸ். ஆசிய யானையின் அறிவியல் பெயர் எலிஃபஸ் மேக்சிமஸ். அடுத்து கீழ்கண்டவற்றுள் புவிக்கு சமமான அளவு சராசரி அடர்த்தி மற்றும் நிறைய கொண்டுள்ள கோள் டேஸ் ஆகும். வெள்ளி கிரகம். மூடிய சுற்றில் அழிவில்லா விசையால் செய்யப்பட்ட வேலை டேஸ் ஆகும். மூடிய சுற்றில் அழிவில்லா விசையால் செய்யப்பட்ட வேலை சுழி. அடுத்த வினா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் ஒரு 10 questions தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபுல்லாக முடிச்சிடலாம். நாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து எக்ஸாமுக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டேன். ஓகேங்களா? அதனால் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுருங்க. ஒரு மனிதன் துருவத்திலிருந்து நிலநடுக்கோட்டை நோக்கி வரும்போது அவன் மேல் செயல்படும் மைய விளக்கு விசை எவ்வாறு இருக்கும்? அதிகரிக்கும். ஹூக் விதியின்படி ஏ மற்றும் பி இரண்டும் சரி. தகைவு ஆல்ஃபா திரிபு. தகைவு ஈக்குவல் இன்ட்டு திரிபு. அடுத்து ஏனைக்கால் நோயை ஏற்படுத்தும் உயிரி உச்சிரியா பாங்கர்ஃப்டி. ஏனைக்கால் நோயை ஏற்படுத்தும் உயிரி உச்சிரியா பாங்கர்ஃப்டி. அடுத்து கீழ்கண்ட எந்த வாயுடன் மனிதனின் ஹீமோக்ளோபின் மிக அதிகமாக பிணைப்பினை ஏற்படுத்தி கொள்ளும்? கார்பன் மோனாக்சைடு. அடுத்த வினா பூமியில் உயிரிகளின் வாழ்க்கையானது சூரிய சக்தியால் இயங்குகின்றது. இந்த கூற்று பின்வரும் எந்த காரணத்தால் உண்மையாகிறது? தாவரங்கள் சூரிய ஒளியின் மூலம் ஒளிச்சேர்க்கை செய்கின்றன என்பதால். பின்வருவனவற்றுள் எது விலங்குகளிடம் இருந்து மனிதனுக்கு வரும் நோய்னா ரேபிஸ். விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு வரும் நோய் ரேபிஸ். அடுத்து செயற்கை மழை பெய்ய மேகத்தின் மீது தூவப்படுவது திட கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து ஐஸ் கட்டியின் மீது நடப்பது சிரமமாக இருக்கும் ஏனெனில் உராய்வு குறைவாக இருக்கும் ஐஸ் கட்டியின் மீது நடப்பது சிரமமாக இருக்கும் ஏனெனில் உராய்வு குறைவாக இருக்கும்
அடுத்து வெப்ப மாசுபாட்டின் காரணமாக நீர்நிலைகளில் எவற்றின் செறிவு அதிக அளவில் குறையும்? வெப்ப மாசுபாட்டின் காரணமாக நீர்நிலைகளில் எவற்றின் செறிவு அதிக அளவில் குறையும்? டிசால்வ்டு ஆக்சிஜன், கரைந்த ஆக்சிஜன். டிசால்வ்டு டிஓனா டிசால்வ்டு ஆக்சிஜன், அதுதான் கரைந்த ஆக்சிஜன்னு சொல்கிறாங்க. வெப்ப மாசுபாட்டின் காரணமாக நீர்நிலைகளில் எவற்றின் செறிவு அதிக அளவில் குறையும்னா கரைந்த ஆக்சிஜன் தான். மின்னலை பொறுத்தவற்றில் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? ஒன்று மட்டும்தான். மின்னலை பொறுத்தவற்றில் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானதுன்னா, சூடான காற்று வளிமண்டலம் வழியாக அதிர்வுகளை அனுப்புகிறது. சூடான காற்று வளிமண்டலம் வழியாக அதிர்வலைகளை அனுப்புகிறது. அடுத்து குளிர்சாதன பெட்டி மற்றும் பனிக்கட்டி தொழிலகத்தில் செயல்படும் தத்துவமானது? குளிர்சாதன பெட்டி மற்றும் பனிக்கட்டி தொழிலகத்தில் செயல்படும் தத்துவம் வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி. வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி. அடுத்து தொலைக்காட்சி ஒளிபரப்பில் ஒளி செய்கை டேஸ் பண்பேற்றம் செய்யப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி ஒளிபரப்பில் ஒளி செய்கை டேஸ் பண்பேற்றம் செய்யப்பட்டுள்ளதுன்னா அதிர்வெண். தொலைக்காட்சி ஒளிபரப்பில் ஒளி செய்கை அதிர்வெண் பண்பேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து லாஸ்ட் ஃபைனல், ஓகேங்களா? இதோடு வந்து வீடியோ முடிய போது. ஒரு வலுவற்ற காரம் டேஸ் இணை அமிலத்தையும், ஒரு வலுவற்ற அமிலம் டேஸ் இணை காரத்தையும் பெற்றிருக்கும். ஒரு வலுவற்ற காரம் வலுவான இணை அமிலத்தையும், ஒரு வலுவற்ற அமிலம் வலுவான இணை காரத்தையும் பெற்றிருக்கும். ஒரு வலுவற்ற காரம் வலுவான இணை அமிலத்தையும், ஒரு வலுவற்ற அமிலம் வலுவான இணை காரத்தையும் பெற்றிருக்கும். அவ்வளோதாங்க. 2011 2022 10 இயர்ஸ்க்கு மேலே கேட்ட 150 மேற்பட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க வந்து என்ன பண்ணுறீங்க, பிளேலிஸ்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து 50 மேற்பட்ட கொஷின் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம 100 மேற்பட்ட சயின்ஸ் கொஷின் பார்த்துட்டோம். அதாவது நிறைய கொஷின் இருக்குது நமக்கு குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 அந்த ஸ்டாண்டர்டில் வந்து கவர் ஆகக்கூடிய கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் எடுத்து கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் PDFலாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க பே பண்ணி கெட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தென் பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணுங்கள். சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தன் நன்றி.